ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாக்ஸ் கிச்சன். நம்ம நாட்டுக்கோழி முட்டை குழம்பு பண்ணலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, 1 இன்ச் பட்டை 2 கிராம் சேர்த்துக்கோங்க, 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இதோட 2 ஏலக்காய், 3 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இப்போது 1.5 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதோட 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்குங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே வடைச்சட்டியில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 முட்டை சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் குழம்பு கொதிக்கும் போது பச்சையாக முட்டையை உடச்சும் ஊற்றலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து குழம்பு நல்லா கொதிக்கும் போது பச்சையாகவும் உடச்சி ஊற்றிடுங்க. இதோட 2 அவிச்ச முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் தேவையான அளவுக்கு நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அங்கே சுவையான நாட்டுக்கோழி முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.